Hi friends, assalamu alaikum. Welcome back to our channel Cook with Arinas. இன்றைக்கி நம்ம மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தேங்காய்பால் கஞ்சி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா நம்ம ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போயுமே நார்மலாக வந்து நம்ம சாதத்துக்கு வைக்கும் போது ஒன்றுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி வைப்போம். இது வந்து நம்மளுக்கு கஞ்சி கன்சிஸ்டன்சியில் வேணும். ஸோ அதனால் ஒன்றுக்கு மூணு அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம், நமக்கு நல்லா குறைவாக வேணும். நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக அம்மா எப்படி செய்வாங்கன்னா குருணை இருக்குல்ல, குருணை அரிசியில் தான் நிறையா செய்வாங்க. என்கிட்ட வந்து குருணை அரிசி இல்லை, ஸோ அதனால் நான் இந்த அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மனமாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா குழைய விடணும். எனக்கு வந்து அஞ்சு விசில் ஆச்சு இது நல்லா குழையிறதுக்கு. நீங்கள் குருணை அரிசி எடுத்திங்கன்னா மூணு விசிலையும் நல்லா குழஞ்சிரும். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இதுக்கப்புறம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்துடுச்சு. விசில் வரும்போது நம்ம வந்து வெறும் ரைஸ் வச்சுருக்கனால தண்ணியும் அதிகமாக வச்சுருக்கனால ரொம்ப பொங்கி வரும். ஸோ அதனால் பக்கத்துலேயே இருந்து சிம்லையும் ஹைலையும் மாற்றி வச்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். ஸோ வந்து நான் இன்றைக்கி அரைமுடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலுக்குனாலே அதனால் அப்படி நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தேங்காவை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு நல்லா நிறையா தேங்காய் பால் வரும். வழுக்க ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டியான தேங்காவை எடுத்து பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி எல்லாமே நல்லா விரிஞ்சு நல்லா வந்துருக்கு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் குறுநில செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். குருணை அரிசி இல்லை. இந்த செய்யும் போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் எல்லாருக்குமே வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபீவர். ஸோ அதனால் என்ன பண்ணுறது, இந்த அரிசியை வச்சு நாங்கள் பண்ணிட்டோம். இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குருணை ஸ்டேஜில் வந்துடும். அடுப்பை நான் ஆன் பண்ணல, அடுப்பை ஃபுல்லாக அமர்த்திட்டு தான் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். ஏன்னா தேங்காய் வந்து பொதுவாகவே வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்றது, சட்னி அரிசி சாப்பிட்றது, அப்புறம் தேங்காய் பால் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம அதை வந்து ஹீட் பண்ணிட்டால் அது வந்து அதில் இருக்க சத்துலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் நம்ம பச்சையாக தான் எடுக்கணும். ஸோ அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறது கிடையாது, அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட தண்ணி எப்போ தேவை இருந்தால் நம்ம ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி நம்ம ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் ஊற்றணும். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால இன்னும் போக போக ரொம்ப கெட்டியாகும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியாகவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஆறினதுக்கப்புறம் நமக்கு நல்லா கரெக்டாக வரும். இப்போ நான் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சாப்பிடும் போது சுடு தண்ணி தான் கண்டிப்பாக ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம். ஒன்ஸ் வந்து விசில் வந்து நம்ம அடுப்பை அமர்த்திடுறோம் இல்லையா, அதுதான் அது அவ்வளோதான். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா சூடாக சர்வ் பண்ணிடலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்பு முடியல, ஃபீவர், அப்புறம் மழை காலம், இந்த மாதிரி பனிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும் போது இதை நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகள் கொடுக்கலாம், ஒரு வயசு குழந்தையிலேருந்து நீங்கள் இதை கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் முதல் நாள் ஏதாவது ஹெவியாக சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறுநாள் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். லைட் ஃபுட்டாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டொமக் வந்து உங்களுக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கூட செஞ்சு சாப்பிட்லாம். பார்க்குறதுக்கே நல்லா கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்லாம் நல்லா செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஆப்டான நம்ம ஒரு சட்னி பார்த்துடலாம். துவையல் இது வந்து நான் ரெண்டு சில தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட 10 பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, இது வந்து இந்து உப்பு நான் சேர்க்குறேன், ராக் சால்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது ரெண்டு ஃபுட்டில் இதை சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஏதாவது ஒரு பொரியல்லையோ இல்லை ஏதாவது மோர் குடிக்கிறீங்க அந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ரிவர்ஸ் பல்ஸ் மோடில் வச்சு நான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி நல்லா துவையல் மாதிரி எடுத்துக்க போகிறோம். இந்த துவையல் வந்து நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு, அப்புறம் பழைய சாதத்துக்கு, அதுக்கப்புறம் லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெமன் சாதம், தயிர் சாதம், புளியோதரை இதோட இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட துவையலும் ரெடி பண்ணிட்டோம். காய்ச்சல் இருக்கிறவங்க போது நம்மளுக்கு வாய் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.